بسم الله الرحمن الرحيم. சஹ்வா என்றால் எழுச்சி என்று பொருள். அதனால்தான் இன்று அது எழுச்சியுற்று உயர்ச்சி அடைந்து உச்சம் தொடும் அளவு உயர்ந்து நிற்கிறது. இயற்கை அழகும் எழில் கொஞ்சம் தோற்றமும் கொண்டு சாமரம் வீசும் கடற்கரையை அண்மித்ததாய் கிழக்கிழங்கை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சின்ன பாலமுனை ஊரில் அமைந்துள்ளது சஹ்வா ஆண்கள் அரபுக் கல்லூரி. எதுவித கதவு எண்ணல்களும் இல்லாமல் காட்சி அளித்த சின்ன பாலமுனை ரியாதுல் ஜன்னா ஜும்மா பள்ளிவாயலில் 1991 நவம்பர் மாதம் 8 திகதி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சஹ்வா அரபுக் கல்லூரி. ஒரு ஆசான் அவமதிக்கப்பட்ட போது அதை ஆதரிக்க முடியாமல் நீதி கேட்டதன் விளைவால் சுமார் 44 மாணவர்கள் கல்லூரியை விட்டும் வெளியேற்றப்பட்டு வீதிக்கு வந்தனர். அவர்களின் எதிர்காலம் இடைநடுவில் நின்றுவிடக் கூடாது என்ற உயர்ந்த தூரநோக்கு சிந்தனையின் பயனாக ஒரு பள்ளி வாயிலில் பயிரிடப்பட்டதுதான் இந்த சஹ்வா ஆண்கள் அரபுக் கல்லூரி. வெம்பு மணலில் வேம்பு மர நிழலில் வகுப்பறைகளை அமைத்து சிறு கொட்டில்களை தொட்டில்களாய்க் கொண்டு தொடக்கப்பட்ட எமது சஹ்வா இன்று சரித்திரத்தையே புரட்டி போட்டுள்ளது. அஷேக் ஐஎல்எம் ஹாஷிம் சூரி மதனி அஷேக் மர்ஹூம் எம்எஸ் அப்துல் ஹஃபீத் ஷர்கி அஷேக் ஓஎல் இல்லியாஸ் ஷர்கி அஷேக் மர்ஹூம் விடிஎம் ஹனீஃபா ஷர்கி அஷேக் பஷீர் ஷர்கி ஆகிய தாபகர்களின் இடைவிடாத முயற்சியும் ஆரம்பகால மாணவர்களின் அயராத உழைப்பும் சகிப்புத்தன்மையுமே சஹ்வா தனது அடையாளத்தை முத்திரை பதிக்க முழுமுதற் காரணமாய் அமைந்தது என்பதே நிஜம். குறிப்பாக சஹ்வாவின் உருவாக்கத்திற்கு கருவாயிருந்த சஹ்விகளால் அபு சஹ்வா சஹ்வாவின் தந்தை என பட்டம் சூடப்பட்ட அஷேக் ஐஎல்எம் ஹாஷிம் சூரி அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் சஹ்வாவின் வளர்ச்சியில் என்றும் எவராலும் மறுக்க மறக்க முடியாதவை. அவ்வாறே சஹ்வாவின் பணிப்பாளர் சபையின் தாபக தலைவராக இருந்த கல்பு சஹ்வா சஹ்வாவின் இதயம் என்று சஹ்விகளால் பட்டம் சூடப்பட்ட மர்ஹூம் அஷேக் அப்துல் ஹஃபீத் அவர்களின் ஒத்துழைப்பும் வழிநடாத்தலும் சஹ்வாவின் உயர்ச்சியில் எவராலும் ஈடு செய்ய இயலாதவை. 3 தசாப்தம் முடிவுற்று முத்து விழா கொண்டாடும் சஹ்வா இதுவரை சுமார் 200 மௌலவி பட்டதாரிகளை வெளியேற்றி வெற்றி நடை போடுகிறது. பலர் உள்நாட்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கற்கைகளை முடித்துள்ளதன் மூலம் கலைமானி முதுமானி கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றுள்ளதன் மூலமும் சஹ்வா உயர்ந்து உச்சம் தொட்டு நிற்கிறது. பல சமூக ஆர்வலர்களையும் சமய போதகர்களையும் உருவாக்கி தேசியத்தில் தலை சிறந்த உலமாக்களை மட்டுமின்றி தொழிலதிபர்களையும் தொண்டு நிறுவன தலைவர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கிய பெருமையை சஹ்வா பெற்றுள்ளது. சஹ்வா இன்னும் இன்னும் வளர வேண்டும், வாழ வேண்டும். உலகம் போற்றும் உன்னதமான உலமாக்களையும் கல்விமான்களையும் உருவாக்க வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையும் தூய எண்ணமும் கொண்ட அதன் தாபகர்கள் தாம் உயிர் வாழும் போதே மனமு வந்து 2 தலைமுறையினரிடம் சஹ்வாவை ஒப்படைத்து விட்டு தங்களது ஒத்துழைப்பு மற்றும் ஆலோசனைகளை வழங்கி அவர்களை வழிநடாத்தி வருகின்றனர்.
அதற்கு அமையவே தற்போது சஹ்வாவின் பணிப்பாளர் சபை தலைவராக புதூரு சஹ்வா, சஹ்வாவின் வித்துக்களில் ஒருவரான அஷேக் இத்ரீஸ் ஹசன் அவர்களும், அவ்வாறே கல்லூரியின் அதிபராக புதூரு சஹ்வா, சஹ்வாவின் வித்துக்களில் ஒருவரான கலாநிதி அஷேக் ரஷாத் சலீம் அவர்களும் பொறுப்பேற்று திறன்பட பணியாற்றுவது கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. சஹ்வா தனது வெளியீடுகளுக்கான முதலாவது பட்டவளிப்பு விழாவை 1992 இரண்டாவது பட்டவளிப்பு விழாவை 2003 மிக விமர்சையாக நடாத்தியுள்ளது. அதன் தொடரில் சஹ்வாவின் 3வது பட்டவளிப்பு விழாவும் 3 தசாப்த முடிவின் முத்து விழாவும் சஹ்வாவின் தாபகர்கள் மற்றும் சஹ்வாவுக்கு பெருமை சேர்த்தவர்களை பாராட்டும் விழாவுமாக இன்று ஒரு முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சஹ்வாவின் நோக்கும் போக்கும் எதிர்கால இளைய தலைமுறையினரை தலைநிமிர்ந்து வாழும் தரமான கல்விமான்களாகவும் தலைமைத்துவத்திற்கான ஆளுமைகளாகவும் உருவாக்குவதேயாகும். அதற்கான முயற்சியையும் முழுநேர உழைப்பையும் சஹ்வாவின் பணிப்பாளர் சபையும் பழைய மாணவர் அமைப்பும் செய்து வருகின்றது. உங்கள் ஒவ்வொருவரினதும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கிறது.